கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கக்கூடிய அத்தனை வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட இரங்கல்களையும் அதே மாதிரி வருத்தங்களையும் தெரிவிச்சுக்குவோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக. ரெண்டாவது விஷயம் வந்து இதோட தாக்கம் வந்து இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை நண்பர்களே. சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய இழப்புகள் வந்து அவங்களுக்கு வரதான் போகுது. அந்த மாகாணங்கள் ஒரு மாகாணம் ஃபுல்லாகவே இன்னும் ஒரு நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் இது நம்ம நாட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, அதே போல் கர்நாடகா, கேரளா, அதே போல் தமிழ்நாட்டில் சில இடங்களில் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தாந்திரிக ரீதியாக நம்ம கணிக்கும் பொழுது வந்த விஷயங்கள். அப்படிங்கும்போது இதை தவிர்த்து இதோட தாக்கங்கள் எப்படி எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மார்ச் மாத கடைசி இல்லைன்னா ஏப்ரல் கடைசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இங்கிலீஷ் மெடிசன் ஒரு பாய்சனஸான ஒரு மெடிசன் கண்டுபிடிப்பாங்க. பாய்சனஸான மெடிசன் ஒன்று கண்டுபிடிப்பாங்க, பட் அது வந்து கொடுத்து சில நேரங்களில் ஃபெயிலியரும் ஆகும். பட் ஓவராலாக எராடிகேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் வந்து செகண்ட் டைம் கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு வளர்ந்த நாடு மூலமாக கண்டுபிடிப்பாங்க. இது வந்து முடியும் பொழுது நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய இன்டேக், அதே போல் இந்தியாவில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் இதுக்கு எப்படி நம்ம முன்னாடி நிலவேம்பு கஷாயத்தை பற்றி நம்ம பேசின்னு இருந்தோமோ அதே போல் நான் சொல்கிறத வேணால் கணிச்சு பாருங்கள் நடக்கும். அதே போல் கருந்துளசியும் அதே போல் மிளகு பற்றியும் நம்ம பேச போகிறோம் இது வரக்கூடிய காலங்களில். அதாவது கருந்துளசியும் மிளகு பற்றியும் நம்ம பேசுகிற காலங்கள் வரதான் போகுது. இதோட தன்மை எப்படி இருக்க போகுதுன்னா இதோட தாக்கங்கள் வந்து பர்மனெண்ட்டாக போகிறதுக்கு வந்து சித்த மருத்துவர்கள்னாலையும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட் இஸ் ஹோமியோபதி மூலமாகவும் ஒரு மருந்துகள் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. அதை பெர்மனண்ட்டான விஷயங்களுக்கான விஷயங்கள் நடக்க போகுது. இதனால் பீதி அடையிறதுக்கு உயிரிழப்புகள் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. பட் இருந்தவங்களுக்கான பாதிப்புகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பட் அது படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து மே மாதத்துக்கு அப்புறம் மே மாதத்துக்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்கன்றது நடக்க போகிற உண்மை. நீங்களும் பார்ப்பீங்க.